கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். நீதிமொழிகள் எழுதின புத்தகம் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது நாம் வெறுமையாக பணம் என்று மட்டும் நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் சரீரத்தில் சுக பல ஜீவன் ஆரோக்கியம் எல்லாம் ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அவருடைய ஆசீர்வாதம் ஆவிக்குரிய நிலையிலும் பூலோக ரீதியாகவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா வாழ்க்கையிலும், நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது எல்லாவற்றிலும் ஒரு ஐஸ்வர்யம். ஹல்லேலூயா. நமக்கு ஏதோ பணம் இருக்கு, பங்களா இருக்கு, வீடு இருக்கு, ஆஸ்தி இருக்கு, அது மட்டுமல்ல, நம் ஐஸ்வர்யம் என்று நினைக்கும் பொழுது எல்லாவற்றிலும் சகல ஐஸ்வர்யத்தினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் அதில் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தால் நம்மை நிறைக்கிற தேவன், சரீர ஜீவனில் சுகத்தில் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லைங்க, அவர் தருகிற ஆசீர்வாதத்தில் எந்த ஒரு வேதனையும் இல்லை. நமக்கு சுகம், விடுதலை பெற்றுக்கொண்டோம் என்றால், சுகத்தை பெற்றுக்கொண்டோம் என்றால் 100க்கு 100 அது ஆசீர்வாதம், அதில் வேதனை இல்லை. நமக்கு ஒரு பண ஆசீர்வாதம் இல்லை என்றால், ஹல்லேலூயா, ஞானம் இல்லை என்றால், நம்முடைய பொருட்கள் இல்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எதுவாக இருந்தாலும் அது வித்தியாசமாக இருக்கும். அது அது வேதனை இல்லாத ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யமாய் இருக்கும் என்பதில் இந்த வேதனத்தினூடாய் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அவருடைய ஆசீர்வாதம் மட்டுமே நமக்கு ஐஸ்வர்யத்தை தரும். சகல ஐஸ்வர்யத்தினாலும் சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூலோக ஆசீர்வாதத்தினாலும் உங்களை நிறைத்து நடத்துவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையால் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராங்க. வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க, ஐஸ்வர்யத்தை கர்த்தர் தருவார். ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.